அனைவருக்கும் வணக்கம். நீலம் புக்ஸ் ஒருங்கிணைக்கும் சிந்திக்கும் வாயில் இன்றைய ஆய்வுகளில் அயோத்திதாசர் என்ற புறண்மையில் அன்பிற்கு இனிய ஸ்டாலின் ராஜாங்கம் அவர்கள் தொகுத்துள்ள இந்த நூல் குறித்து இன்று சில வார்த்தைகள் உங்களிடையே பேசுவதற்கு வந்திருக்கிறேன். இந்த நிகழ்வை சிறப்பாக ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கிற வாசுகி பாஸ்கர் அவர்களுக்கும் மற்றும் இந்த நீலம் அமைப்பின் தோழர்களுக்கும் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே இந்த நிகழ்வில் சிறப்பு உரைகளை இங்கே வழங்குவதற்கு வந்திருக்கிற கீதாம்மா, முத்துக்கந்தன் அன்பிற்கினிய சகோதரியார் மற்றும் இங்கே மேடையில் இருக்கிறவங்க மாதிரியே ஐயா இந்திரன் அவர்கள், அழகரசன் ஐயா அவர்கள், அருள் அவர்கள், நம்ம மாதவன் ஐயா அவர்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு சில செய்திகளை, ஏன்னா வந்த உடனே திடீர்னு ஏதாவது வேற எதனா பேசுவாங்க, அப்புறமா மெதுவாக தான் நம்மளை அழைப்பாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். திடீர்னு அழைச்சிருக்கிறாங்க. இந்த நூல் சிந்திக்கும் வாயில் என்ற தலைப்பில் தொகுக்கப்பட்டிருக்கிற இந்த நூலை பற்றி சொல்வதற்கு முன்னர் சில செய்திகளை உங்களிடையே பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். பூவே பூச்சொடவான்னு ஒரு திரைப்படம், அது ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி பார்த்தது. ஆனால் அந்த படம் பார்க்கும்போது எனக்கு ஒன்றுமே புரியல, ஆனால் பாட்டு நல்லா இருக்கு, என்ன ரொம்ப எப்பவுமே சோகமாக இருக்கே அப்படின்னு அந்த படம் அன்னைக்கு உண்மையாகவே புரியலை. ஆனால் இப்பொழுது நான் பார்க்கும் பொழுது என்னால் கண்ணீர் இல்லாமல் பார்க்க முடியல. அப்போது சில திரைப்படத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்றாலே நமக்கு ஒரு வாழ்வியல் அனுபவங்கள் தேவைப்படுகிறது. அதை போல அயோத்திதாச பண்டிதருடைய சிந்தனைகள், அவர் சிந்தித்த முறை, அவர் கூறிய கருத்துக்கள், இதையெல்லாம் புரிந்து கொள்வதற்கு 100 ஆண்டுகள் தேவைப்பட்டிருக்கிறது நமது தமிழ் சமூகத்திற்கு. அவர் வாழ்ந்த காலத்திலேயே இது 6வது தலைமுறைன்னு நான் சொல்லுவேன். அவர் வாழ்ந்த காலத்திலேயே கர்னல் ஆல்காட் போன்றவர்கள் அயோத்திதாஸ் பண்டிதர் பற்றி புரிந்து மிக ஆழமாக பதிவு செய்திருக்கிறார்கள். அதன் பிறகு அடுத்த கட்டம்னு சொன்னோம்னா கோபால் செட்டியார் போன்றவர்கள், ஐயா கண்ணு பிள்ளை போன்ற ஐயா கண்ணு புலவர் போன்றவர்கள், பெரியசாமி புலவர் போன்றவர்கள், இப்படி பொது வெளின்னு சொல்லக்கூடிய இடத்திலிருந்தும் தென்னிந்திய அந்த பௌத்த மறுமலட்சி மரபிலிருந்தும் பலர் அயோத்திதாஸ் பண்டிதர் பற்றி மிக சரியாக மதிப்பீடு செய்து பதிவு செய்திருக்கிறாங்க. அடுத்ததாக திராவிட இயக்கங்கள், அந்த காலகட்டத்தில் 50, 60, 70கள் வரையில் பலர் அயோத்திதாஸ் பண்டிதர் பேசியிருக்கிறாங்க. அண்மையில் நான் ஒரு நூல் படிச்சுட்டு இருக்கேன், அதில் அப்பாதுரையார் ரொம்ப அழகாக குறிப்பிடுறார் அயோத்திதாஸ் பண்டிதர் பற்றி ஒரு இடத்துல எழுதுறார். அதே போலவே 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி நான் தேடி பதிப்பித்த முருகேசு பாகவதர் ரொம்ப அழகாக 60களில் 70களிலெல்லாம் ரொம்ப அழகாக எழுதுறார். 100 பகுத்தறிவு நூல்கள் தந்தார், பாழ் சாதி மதபேதம் எரித்தார், இன்ப கண்ணல் நிகர் தமிழன் இதழ் முதலில் தீட்டி கண்மூடி வைதிகத்தை நடுங்க வைத்தார்னு 60, 70களில் எழுதுறார். சென்னையிலே 100 ஆண்டுக்கு அப்பால் இப்படிலாம் ரொம்ப அழகாக அந்த கவிதை போகும். அப்படி அவருடைய சிந்தனை முறையே திராவிட இயக்கங்கள், அவர் காலத்தில் இருந்த மற்ற அமைப்புகள்லாம் அப்படி பாடி பேசியிருக்கிறாங்க. அதன் பிறகுதான் 4வது கட்டமாக ஐயா டிபி கமலநாதன் போன்றவர்கள், அன்பு பொன்னோவியம் போன்றவர்கள், இன்னும் மேல் முனுசாமி ஐயா போன்றவர்கள், இப்படி பலர் அந்த 80, 90களில் எடுத்திருக்கிறாங்க. அடுத்ததாக அண்ணல் அம்பேத்கருடைய, டாக்டர் அம்பேத்கருடைய புரட்சியாளர் அம்பேத்கருடைய 100ஆண்டுக்கு பிறகு 90களுக்கு பிறகு ஏற்பட்ட அந்த மாற்றம், அதனுடைய வளர்ச்சி, அலைசிஸ் ஐயா அவர்களுடைய பதிப்பு, இதற்கெல்லாம் பிறகு வந்த ஒரு பெரிய வீச்சு. மிகப்பெரிய அறிஞர்கள், மகத்தான சிந்தனையாளர்கள் என்று சொல்லப்படக்கூடிய ஐயா ராஜ்கௌதமன் அவர்கள், இன்னும் நிறைய பேர் விரிவாக எழுதியிருக்கிறாங்க. முதல் சிந்தனையாளர்னு எழுத்தாளர் ஜெயமோகன் அவர்களும் ஒன்று எழுதியிருக்கிறார். இன்னும் நிறைய நூல்கள் வந்திருக்கு, டி தர்மராஜன் அவர்கள், பேராசிரியர் பிரேம் அவர்கள், இன்னும் இப்படி நிறைய பேர் எழுதியிருக்கிறாங்க. அடுத்த கட்டத்தில் இந்த 21வது நூற்றாண்டில், ஏன்னா இந்த நூல்கள் எல்லாம் இப்படி பல நூல்கள் வந்திருக்கின்றன, திராவிட இயக்கத்திலிருந்து எழுதியிருக்கிறாங்க, பொது உடைமை இயக்க பின்புலத்திலிருந்து எழுதியிருக்காங்க, நவீன இலக்கிய பின்புலத்திலிருந்து எழுதியிருக்கிறாங்க, இப்படியெல்லாம் இதெல்லாம் கடந்து இன்றைக்கு 21வது நூற்றாண்டில் ஒரு புதிய தலைமுறை அயோத்திதாஸ் பண்டிதருடைய சிந்தனைகளை உள்வாங்கி எப்படியெல்லாம் எழுதி கொண்டிருக்கிறார்கள், சிந்திக்கிறார்கள் என்பது இது ஒரு 6வது காலகட்டம் என்று நாம் சொல்லலாம். இப்படி இந்த காலகட்டத்தில் நாம் எப்படி பார்க்குறோம்,
அப்படின்றது தான் மிக முக்கியமானது. அந்த அடிப்படையில் இந்த நூலில் இருக்கிற சில செய்திகளை குறிப்பிடணும். முதலாவது கட்டுரை, மதுரை சித்திரை பெருவிழா மரபுகள் மற்றும் துன்பங்களின் உடே ஒரு புதிர் வழி பயணமும் சில புதிய திறப்புகளும் என்று அன்புவேந்தன் எழுதியிருக்கிறார். இங்கே வந்திருக்காரா என்னன்னு தெரியலங்க, ரொம்ப அருமையாக எழுதியிருக்கிறார். அந்த கட்டுரையை நான் முழுசும் படித்தேன். அதாவது பண்பாட்டு ஆய்வுகளை எழுதுவது என்பது மிகவும் நுட்பமான ஒன்று. குழந்தைகளுக்கு நம்ம சொல்கிற மாதிரி ஒரு கார்ட்டூன் படம் போல் இந்த உலக வாழ்க்கையை நம்ம பார்க்க முடியாது, அது குழந்தைகளுக்கு தான் அப்படி சொல்ல முடியும். ஆனால் இந்த சமூகத்தில் இருக்கிற விழாக்கள், பண்பாடுகள், இது எல்லாம் எப்படி மாறுது, எப்படி வளர்ச்சி பெறுகிறது என்பதையெல்லாம் மிக நுட்பமாக அன்புவேந்தன் இந்த கட்டுரையில் எழுதியிருக்கிறார். அயோத்தாஸ் பண்டிதருடைய சிறப்பையே நாம் பார்க்கும் பொழுது நாம் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, அரசியல் கருத்துக்கள் ஒருபுறம் இருந்தாலும், இன்னும் மொழி இலக்கியம் சார்ந்த கருத்துக்கள் இருந்தாலும், பண்பாட்டு அடிப்படையில் அவர் எழுதியிருக்கிற புதிய அணுகுமுறைகள், இது அயோத்தாஸ் பண்டிதர் மட்டும் செய்யலை, நம்ம அந்த காலத்தில் 20வது நூற்றாண்டு தொடக்க காலத்தில் பார்த்தோம்னா இந்திய அளவில் அங்கே மகாராஷ்டிரத்தில் தம்மானந்த கோசாம்பி, அங்கே ஒரிசாவில் சில பாபு நாகேந்திரநாத் பாசு, இன்னும் கல்கத்தாவில் பல அறிஞர்கள், இப்படி பலரும், பஞ்சாபில் பலர், இப்படி இந்தியா முழுக்க இந்த கேரளத்திலும் சிலர் எழுதியிருக்கிறாங்க, கர்நாடகத்திலும் சிலர் எழுதியிருக்கிறாங்க. இப்படி இந்த 20வது நூற்றாண்டின் தொடக்க காலத்தில் இதற்கான காரணம் என்ன என்றால், ஐரோப்பியர்களுடைய வருகையும், அவர்கள் இந்த மண்ணின் மீது, அதாவது ஒரு நிறைய பேப்பர்ஸு, அதாவது இது இது வந்து இந்து இந்தியா, அதுக்கு மேலே இஸ்லாம் இந்தியா, அதுக்கு மேலே புத்திஸ்ட் இந்தியா, இப்படி பல கிராஃப் ஷீட்டு நம்ம அடுக்கி வைத்ததை போல இந்தியாவின் நிலப்பரப்பு இருக்குது என்பதை ஐரோப்பியர்கள் தான் எடுத்து காட்டினாங்க. ஒன்றுனா எடுக்க எடுக்க பார்க்கறதுக்கு இன்றைக்கி நம்ம ஃப்ரீ இந்தியாவில் இருக்கிறோம், இதுக்கு முன்னாடி பிரிட்டிஷ் இந்தியான்றோம், அதுக்கு முன்னாடி என்ன இஸ்லாம் இந்தியான்றோம், அதுக்கு முன்னாடி என்ன, அப்படி இப்படி பார்க்க போனால் ஒரு புத்திஸ்ட் இந்தியா என்பது மறைந்து கொண்டு இருந்ததை ரைஸ் டேவிட்ஸ் போன்றவர்கள் எடுத்து கொடுக்குறாங்க. அப்படி அந்த வெளியே இருந்து இங்கே வந்து ஆட்சியாளர்கள், அறிஞர்கள், இவர்களுடைய கண்டுபிடிப்புகள் ஒரு புற சக்தியாக இருந்தது. அதன் பிறகுதான் சுதேசிய அறிஞர்கள் நிறைய இது தொடர்பாக ஆழமான வேலைகளை செய்கிறாங்க. அந்த காலகட்டத்தில் இந்த மண்ணினுடைய தன்மையோடு, இந்த மண்ணினுடைய கலை, இலக்கியம், கலாச்சாரம், இந்த பண்பாட்டு புரிதல்களோடு நுட்பமாக அணிந்து அறிந்து அதை ரொம்ப ஆழமாக பயணித்தவர் அயோத்திதாசர். நிறைய பேர் எழுதியிருக்கிறாங்க. அது நம்ம பண்டிதர்னு சொன்ன உடனே அந்த காலத்தில் 19வது நூற்றாண்டில் இருந்த பண்டித மரபில் அயோத்தியாசர் நம்ம பார்த்துட முடியாது. அவர் எப்படின்னா ரொம்ப மாடர்னாக இருக்கிறார். அதாவது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், தெரிஞ்ச சில வாசங்களை சொன்னாவே புரியும். அதாவது இந்த சாதி பேதமே ஊரை கெடுப்பதற்கும் ஒற்றுமை கேட்டிற்கும் ஆதாரம் அப்படின்றார். உலகப்பெரும் சிந்தனையாளராக, அறிஞராக கருதப்படுற டாக்டர் அம்பேத்கர் அதான் சொல்கிறார், நீங்கள் இந்தியாவில் எதை செய்ய போனாலும் சாதி என்னும் அரக்கனை நீங்கள் எதிர்கொண்டாக வேண்டும்ன்றார். அதுக்கப்புறம் பாருங்க, சாமி லஞ்சமே சதா லஞ்சமாக முடிந்ததுன்றார். இப்போ இந்திய சமூகத்தில் ஏன் இவ்வளோ ஊழல் இருக்கு, ஏன் இவ்வளோ சிக்கல் இருக்கு, இது கடவுள்கிட்ட இருந்தே தொடங்குதுப்பான்ற விளக்கிறார். அப்போ மதம் என்பது மனிதனின் மனம் போன்றது. அப்போ அடிப்படையில் பல சிக்கல் இருக்கு இங்க. எல்லா ஊழல்களும் நமக்கு மதத்தின் மூலமாக வருகிறது. தந்தை பெரியார் அவர்களும் பல இடங்களில் எழுதுறாரு. இங்கே ஏன் நாணயம் இல்லாமல் இருக்கு இந்த சமூகம், ஏன் அப்படி இருக்குன்னா, இது எல்லா ஊழல்களும் கடவுளின் பெயராலும், இங்க இந்த சமயத்தின் பெயராலும், இங்கு அது சரி என்று சொல்ல வைக்கப்பட்டு வெற்றி தான் நியாயம்னு சொல்லிட்டு இப்போ ஒரு சமூகத்தில் எப்படி நீதி நேர்வு இருக்க முடியும், வெற்றி தான் அளவுகோல் என்று ஒரு சமூகத்தில் அது பேசப்படும் என்றால் அந்த சமூகத்தில் எப்படி நீதி இருக்க முடியும். அப்படித்தான் இந்திய நாட்டினுடைய வரலாறு இருக்கிறது. இதை நுட்பமாக அயோத்தியாசர் புரிந்து எழுதுறாதான், சாமி லஞ்சமே சதா லஞ்சமாக முடிந்தது. இன்னும் சொல்றார் ரொம்ப அழகா, அந்த நிறைய விஷயங்கள் அடுக்கடுக்கா தோன்றுது. அதாவது அதை போல இங்கே இந்த கட்டுரையாளர்களை பற்றி சில செய்திகளை நாம் இங்கே சொல்லணும். நேரம் கிடைக்கும்போது அப்புறம் பின்னாடி நம்ம சொல்லுவோம். அன்புவேந்தன் அவர்கள் மிக நுட்பமாக இந்த பண்பாட்டு ஆய்வுகளை, இந்த
கட்டுரைகளில் நிறைய எழுதியிருக்கிறார். நமக்கு தோ பரமசிவம் ஐயா போன்றவர்கள், இன்னும் பின்னாடி நிறைய கள ஆய்வு செய்த துளசி ராமசாமி ஐயா போன்றவர்கள், பல பேராசிரியர்கள் சொல்லியிருக்கிற பல செய்திகளை எல்லாம் எடுத்து எழுதுகிறார். அந்த செய்திகள் இருக்கு. அடுத்ததாக இரண்டாவது நம்ம ஸ்டாலின் ராஜாங்கம் அவர்கள் எழுதியிருக்கிறார், உள்மை புறமையாக எஞ்சும் தருணம் என்று ஔவையார் என்ற அந்த படைப்பு குறித்து, ஔவையாரை பற்றி எவ்வாறெல்லாம் பார்க்குறாங்க அப்படின்ற அந்த கண்ணோட்டத்தை அவர் விளக்கியிருக்கிறார். அதில் ஆக அந்த கட்டுரையில் அவர் ரொம்ப அழகாக என்ன சொல்கிறாரு, பிற்கால ஔவையார் மேல் என்னென்ன பார்வைகள் இருந்ததோ இதே அந்த பார்வைகள் தான் நமக்கு சங்ககால ஔவையாரின் மீது இந்த பிற்கால ஔவையாருடைய சிந்தனைகள் நமது தமிழ் அறிவுலகத்தினால் அப்படியே பொருத்தப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்கிறார். அந்த செய்திகளைத்தான் அந்த கட்டுரையில் மிக விரிவாக ஸ்டாலின் எழுதுகிறார். ஆனால் இந்த இடத்துல நான் உங்களிடம் சொல்கிறது என்னென்னா, அயோத்தாஸ் பண்டிதர் பிற்கால ஔவையாரை தான் ஒரு தென்னிந்திய பௌத்த சாட்சியக்காரர்னு விளக்குறார். அவர் எழுதியிருக்கிறது சங்ககால ஔவையாரை அவர் எழுதலை, அவர் எடுத்திருக்கிறது பிற்கால ஔவையார் தான் கொன்றைவேந்தன் ஆத்திஜ அந்த பிற்கால அந்த ஔவையாரை தான் அவர் ஒரு சிராமண மரபாக காட்டுகிறார். அப்போ இந்த செய்திகள் பிற்கால ஔவையார் மேலே இருக்கிற அந்த செய்திகள் எப்படி அங்கே முற்கால ஔவையார் மீது திணிக்கப்பட்டிருக்கிறது, நமது தமிழ் அறிவுலகம் எவ்வாறு பண்டைய மரபை நமது சிராமண மரபை அப்படியே விட்டுட்டு சைவ வைணவ மரபோடு மட்டும்தான் இருக்குது அப்படின்றத ஸ்டாலின் இந்த ரொம்ப அழகாக இந்த இரண்டாவது கட்டுரையில் சொல்லுகிறார். அதற்கான பல தரவுகளையும் எடுத்து காட்டியிருக்கிறார். குறிப்பாக 20வது நூற்றாண்டு இந்த நூற்றாண்டில் தொடக்க காலத்தில் ஐயா இன்குலாப் போன்றவர்கள் நடத்திய அந்த நாடகங்கள் மற்ற ஔவை பற்றிய பல புதிய கண்ணோட்டங்கள் அதையெல்லாம் அப்புறம் சமண இயக்கி ஔவை இது பற்றிய கருத்துக்களை எல்லாம் மிக அழகாக இதில் எடுத்து காட்டியிருக்கிறார். ஔவையார் பற்றிய கல்வெட்டுக்கள் கூட திண்டுக்கல் ஐயம்பாளையம் கல்வெட்டில் ஔவையார் என்ற பெயர் இடம்பெற்றிருக்கிறது என்ற பல புதிய தரவுகளையும் இந்த கட்டுரையில் மிக விரிவாக அவர் எடுத்து காட்டியிருக்கிறார். சில நூல்கள் ஜெயர் லட்சுமி மாநில கல்லூரியில் பேராசிரியர் இருந்தாங்க, அவருங்க கூட வரலாற்றில் ஔவை அப்படின்ற சில நூல்கள்லாம் எழுதியிருக்கிறாங்க. அந்த மாதிரி நூல்களையும் இதோட நம்ம பின்னாடி இணைச்சிக்கலாம். ரொம்ப அழகாக சொல்கிறார் சில இடங்களில், அதாவது அவள் துறவி என்பதால் இயல்பாகவே உடைமை உணர்வு இல்லாதவள் ஆகிவிடுகிறாள். மக்களிடையே பணியாற்றும் பிக்குனி என்பதால் ஓரிடத்தில் தங்காமல் ஊர் ஊராக பயணித்து மக்கள் தந்ததை உண்பவளாக இருக்கிறாள் என்று அந்த ஔவையார் என்ற ஒரு அந்த சிந்தனை அந்த ஒரு மரபு, அதாவது எப்படி ஒரு அந்தனர் என்பது அரசர் என்பது எல்லாம் ஒரு புதுச்சொல்லாக இருக்கிறதோ அதை போல் ஔவை என்பது ஒரு புதுச்சொல்லாக இருக்க வேண்டும் அப்படின்ற அந்த சிந்தனை போக்கை இந்த கட்டுரையில் சொல்லுகிறார். இப்படி இது இந்த இரண்டாவது கட்டுரை. இதில் மிக முக்கியமாக ஐயா தேப்பம் மீனாட்சி சுந்தரனார் அவர்கள், மூக்கு ஜெகநாத ராஜா அவர்கள், இந்த இரண்டு அறிஞர்களுமே தமிழ் மொழியோடு இன்னும் ஆங்கிலம் சமஸ்கிருதம் பாலி உள்ளிட்ட மொழிகளை படித்து கடந்த 50 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ் அறிவுலகில் ஔவையார் பற்றிய பாடல்கள் பாலி மொழிகளில் இருப்பதையெல்லாம் எடுத்து விரிவாக தொட்டு காட்டியிருக்கிறார்கள். அந்த செய்திகளையும் இதில் எடுத்து அவர் கையாண்டிருக்கிறார். இன்னும் நிறைய அந்த செய்திகள் இருக்கின்றன. அடுத்து மூன்றாவது கட்டுரை இரா அருள் அவர்கள் எழுதியிருக்கிற கட்டுரை. அந்த கட்டுரையில் வந்து மருந்து திருவள்ளுவர் வந்து மருந்துன்னு ஒரு அதிகாரம் எழுதியிருக்கிறார். இந்த மருந்து என்ற இந்த அதிகாரம் முழுமையாக அயோத்தாஸ் பண்டிதரை மையப்படுத்தி எழுதுனது போல இருக்கு. அயோத்தாஸ் பண்டிதர் வந்து எந்த அளவுக்கு அவருடைய அந்த மருத்துவ ஆற்றல் அவருடைய அந்த செயல்பாடுகள் இருக்கோ அதை போல இருக்கிறது என்று இதில் குறிப்பிடுகிறார். பல புதிய செய்திகளையும் அதில் சொல்கிறார். அதுக்கு நிறைய யூத மரபு கிரேக்க மரபு அங்கிருந்து எல்லாம் நிறைய செய்திகளை எடுத்து சொல்லுகிறார். நிறைய இந்த நான் இதில் இந்த கட்டுரைகளில் பார்க்கிறது இந்த ஆய்வாளர்கள் நிறைய செய்திகளை படிக்கிறாங்க, நிறைய செய்திகளை அதை எடுத்து எழுதியிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் இவர் அழகாக எழுதுகிறார். இன்னும் சில இடங்களில் மணிமேகலையில் வந்து நோய் பற்றிய நோய் என்பது என்ன, இந்த பஞ்சபூதத்தின் குறைபாடுகள் தான், அண்டத்தில் இருப்பது பிண்டத்தில் என்பதைப் போல இந்த உடல் என்பது இந்த பிரபஞ்சத்தினுடைய ஒரு சிறிய வடிவம், அதனால்தான் தன்னை அறியும் பொழுது ஒருவன் இந்த உலகத்தை அறிகிறான். அது புத்தரிலிருந்து வள்ளலார் வரை அதுதான், தன்னை தனது மனத்தையும் தனது உடலையும் அவன் நன்கு ஆராயும் பொழுது அவன் உலகத்தின் அனைத்து காட்சிகளையும் புரிந்து கொள்ள முடியும். அந்த அடிப்படையில் இது மிகுந்தாலும் குறைந்தாலும் நோய் வருகிறது அப்படின்ற அந்த செய்திகளை எல்லாம் அவர் மிக விரிவாக விளக்குறார்.
இந்த இடத்துல ஒரு சில செய்திகளை சொல்ல நினைக்கிறேன். புத்த சங்கத்தில் ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லை, பிக்குக்கு. அப்போது புத்தர் அங்கே வந்து பார்க்கிறார். பார்த்த உடனே என்ன சொல்கிறார், ஒரு பிக்குவை பார்த்த உடனே இவருக்கு எந்த மருத்துவம் தேவையோ அவருக்கு சொந்த ஊருக்கு அனுப்புங்கன்றார். அப்போது மனிதனுடைய உடல் நலம் இல்லாமல் போவது என்பது வெறுமனே உடலினால் மட்டுமல்ல, அவன் மனத்தினாலும். அதனால தான் நமக்கு இந்த கட்டுரையை படித்த பிறகு எனக்கு என்ன தோணுச்சுன்னா, வள்ளுவர் புத்தரை மனதில் வைத்து கொண்டு எழுதினாரா இந்த மருந்து என்ற அதிகாரம் என்று எனக்கு தோன்றுகிறது. ஏனென்றால் பைசஜ்ய புத்தர் என்று புத்தரை சொல்வார்கள். அந்த பைசஜ்ய புத்தர் என்பவர் பச்சை வண்ணத்தில் அந்த புத்தரை வணங்குவாங்க. அதுக்கு நிறைய திபெத்திய மரபில் மற்றும் பல பௌத்த மரபுகளில் அதுக்கு விரிவான, அதை ஒரு காக்கும் புத்தராக, ஒரு ப்ரொடெக்டிவ் புத்தா அப்படின்னு அதெல்லாம் விரிவாக அதை பண்ணுறாங்க. நமக்கு அது அப்படியே நமக்கு காக்கும் கடவுளாக விஷ்ணுவின் மீதும் அந்த சிந்தனைகள் எல்லாம் ஏற்றப்பட்டிருக்கு வரலாற்று ரீதியாக நாம் பார்த்தா. இப்படி இந்த செய்திகளை எல்லாம் நாம் ஒப்பிட்டு பார்க்கணும். இது ஒரு செய்திகள். அடுத்ததாக மணிமேகலை என்பவர் வழிபாட்டில் உடைபடும் தேங்காய் என்று ஒரு கட்டுரையை எழுதியிருக்கிறாங்க. அது ரொம்ப அழகாக பல செய்திகளை இந்த கட்டுரையில் சொல்லியிருக்காங்க. பேய்கள் எல்லை தாண்டாது அப்படின்ற அந்த செய்திகளை எல்லாம் சொல்லி அதில் எவ்வளோ செய்திகள்லாம் இருக்கு நம்ம தமிழ் சமூகத்தில். இந்த தேங்காய் என்பது எப்படி வருகிறது, அது இந்தோனேஷியா போன்ற நாடுகளிலிருந்து பல நாடுகளிலிருந்து பின்னாடி இங்கே வந்து இது ஒரு இங்கே ஒரு பெரிய பண்பாடாக கலாச்சாரமாக மாறுகிறது என்பதை மிக விரிவாக, ஒரு சின்ன பொருளை நாம் எடுத்துக்கொண்டாலும் அது அதனுடைய அந்த தோற்றம் அந்த அதனுடைய அந்த இது எல்லாத்தையும் நம்ம ஆராய்ச்சி பண்ணது அது ஒரு பெரிய வரலாறாக வருகிறது. அந்த அடிப்படையில் இந்த செய்திகள் இங்கே இருக்குது. ஒரு இடத்துல அவங்க எழுதுறாங்க, சமண பௌத்த இலக்கண இலக்கியங்களில் தேங்காய் பற்றிய ஏராளமான குறிப்புகளும் பண்பாட்டு அடையாளங்களும் நமக்கு கிடைக்கின்றன அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு சொல்றாங்க. ஆனா இந்த மாதிரி வருகின்ற இடங்கள்ல சான்றுகள் நாம கொடுக்கணும், அந்த கட்டுரையாளர்கள் அதை கொடுக்கணும். அடுத்து உணவு மருந்து என்ற நிலையை கடந்து பௌத்த பண்பாட்டில் சடங்குகளுக்கு மிக முக்கிய இடம் தேங்காய்க்கு இருக்கிறது அப்படின்றதே அந்த செய்திகளை சொல்கிறாங்க. இதெல்லாம் நமக்கு ஒன்றும் இல்லை, இது நம்ம இதை என்ன பார்க்கணும், அந்தந்த நாட்டில் என்ன கிடைக்கிதோ அந்தந்த பொருள்களை அவங்க சடங்குகளை பயன்படுத்துகிறாங்க. அப்படித்தான் அதற்கான பல விளக்கங்களை வேர்ல்ட் இஸ் நத்திங் பட் இன்டர்பிரிட்டேஷன்ஸ் என்று நீட்சி சொல்வதைப் போல பல செய்திகள் நாம் விதவிதமாக விளக்கங்களை கொடுக்குறோம். அப்படி இந்த விளக்கங்கள் ஒரு வரலாற்று முறையியலுக்கும் சமூக இயங்கியலுக்கும் பொருந்தும் வண்ணம் இருந்துச்சுன்னா அது சரியானதாக இருந்து ஏற்றுக்கொள்ளப்படுகிறது, இல்லைன்னா தான் அதை நம்ம மறுக்கிறோம். அப்படி அந்த விளக்கங்களை இதில் சொல்கிறாங்க. தேங்காய் மதம் உருவான கதை அப்படின்னு 1963 வியட்நாமை சார்ந்த தாங் நியம் என்ற வரலாற்று ஆய்வாளர் சொன்ன அந்த செய்திகளை எல்லாம் எடுத்து அப்புறம் வைதீக நரபலியும் மரபும் தேங்காயும் அப்படின்னு பல செய்திகளை அந்த கட்டுரையில் மணிமேகலை அவர்கள் தந்திருக்கிறார்கள். அதை விட ரொம்ப அழகாக கேரளாவில் இன்றைக்கும் தாழப்புலி என்னும் சடங்கு முறை இருக்கிறது. ஆக அது அந்த தாழப்புலி என்னும் சடங்கு முறை பௌத்தத்தோடு தொடர்புடையது என்று அவர் விளக்கிறார். ஆக இந்த பெரும்பான்மையான கட்டுரைகள் எல்லா கட்டுரைகளுமே இங்கே இருக்கிற நம்ம சடங்குகள் பண்பாடுகள் விழாக்கள் இவை எல்லாவற்றுக்கும் ஒரு பௌத்த விளக்கம் பண்டித அயோத்திதாசர் கொடுக்க முயற்சி பண்ணார். அந்த வாய்பாடுகளை அந்த கண்ணோட்டங்களை உள்வாங்கி கொண்டு இவர்களும் அடுத்த கட்டத்தில் விளக்கங்களை கொடுக்குறாங்க. அடுத்ததாக கார்த்திக் மு கார்த்திக் வந்து பௌத்த பண்பாட்டில் வேர் கொண்டிருக்கும் தேரோட்டம் என்ற கட்டுரை, அதுலேயும் பல செய்திகளை சொல்கிறார். வேணுவனம் அதாவது மூங்கில் வனம், அந்த கேரளாவில் இருக்கிற அந்த வேணுவனம், அதுக்கப்புறம் திருநெல்வேலியில் இருக்கிற நெல்லையப்பர் கோயில், அதற்கு இருக்கிற அந்த சில வரலாற்று செய்திகள் அதையும் எடுத்து சொல்லுகிறார். இன்னும் ஒரு இடத்துல சில இடங்களில் நம்ம அயோத்தாஸ் பண்டிதருடைய அறிவு ஆற்றல், அவருடைய பிறந்த தினம் இன்னைக்கு, அவர் மிகப்பெரிய சிந்தனையாளர், ஆனால் அவரது சிந்தனைகளை ஏதோ அவர் எழுதியிருக்கிறார்ப்பா அப்படின்னு கடந்து செல்பவர்கள் இன்னைக்கு இருக்கிறாங்க. அதே போல இளைய ஆய்வாளர்கள் நம்ம இஷ்டத்துக்கு ஏதாவது எழுதிடக்கூடாது, நீங்கள் சான்றுகளை தரவுகளை எடுத்து நம்ம எழுதணும். இதில் தேரவாதின் என்பதுதான் டிரிவிடியன் என்றானது, டிரிவிடியன் என்பதுதான் திராவிடர் என்று அழைக்கப்படுகிறது அப்படின்னு எழுதுறாரு. இப்படி அயோத்தாசரும் குறிப்பிட்டதாக சொல்கிறார். இது எந்த இடத்துல அயோத்தாசர் இப்படி எழுதியிருக்கிறார் என்பதை கட்டுரையாளர் கார்த்தி எங்கு சொல்லியிருக்கிறார் என்ன, இதெல்லாம் நம்ம கொஞ்சம் சரியாக எழுத வேண்டும். நான் எனது என்கிட்ட பிஹெச்டி பண்ணுற பிள்ளைகள் கிட்டலாம் சொல்கிறது, நேரடியாக அல்ல மறைமுகமாக கூட உங்களுடைய திறமையை பற்றி யாரும் குறை சொல்லக்கூடாது.
நீங்கள் எந்த சப்ஜெக்ட் வேணாலும் எடுங்க. இப்போ என்னுடைய மாணவர்கள் நீங்கள் எதை வேணாலும் எடுங்க, நான் அந்த கருத்தியல்ல அந்த கண்டென்ட் வைஸ் நான் தலையிடவே மாட்டேன். ஆனால் அதுக்கு சரியான முறைகள், சரியான அணுகுமுறை, சரியான அந்த பார்வை, ஒரு விஷயத்தை பல கண்ணோட்டங்கள், மொழியல்ல, வரலாற்றில், சமூகவியல்ல, பல அணுகுமுறையில் நீங்கள் பார்த்து இது சரியா அப்படின்றத நிறுவனம். அப்படி இதில் சில செய்திகளை சொல்கிறாரு. அது அதுக்கெல்லாம் நம்ம சான்றுகள் கொடுக்கணும். ஒரு செய்தி, அதாவது திருநெல்வேலி நெல்லை என்பது பௌத்தத்தோடு தொடர்புடையது என்று சொல்லி மிக அழகாக கார்த்தி அவர்கள் சாத்தான் குளம், புத்தன் தருவை, மெய்ஞானபுரம், தேரியூர், செட்டிப்பத்து போன்ற ஊர்கள் எல்லாம் திருநெல்வேலியில் இருக்கு, இவை யாவும் பௌத்தத்தோடு தொடர்புடையது என்று விளக்குகிறார். ரொம்ப அழகாக வன்னிய அடிகளார் அப்படின்னு ஒரு ஐயா இருக்கார், இருந்தார், அவர் ஒரு கட்டுரை எழுதியிருக்கார். வரலாறுகள் அமைதியாகும் இடங்களில் ஊர்களின் பெயர்கள் பேசத் தொடங்குகின்றன, வரலாற்றை பேசத் தொடங்குதுன்னு ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறார். ரொம்ப அழகான கட்டுரை. புத்திசம் இன் இந்தியா அந்த இன்ஸ்டியூட் ஆஃப் ஏசியன் ஸ்டடிஸ் போட்ட அந்த நூல் ரொம்ப சிறந்த நூல், அது பெரிய நூல் அது. அதில் அந்த கலெக்டடு அந்த கட்டுரை தொகுப்பில் ஒரு கட்டுரை, ஆங்கில கட்டுரை, அதில் ரொம்ப அழகாக எழுதுவார். எவ்வளவு ஊர் பெயர்கள் பௌத்தத்தோடு தொடர்புடையதாக இருக்குது, அது எப்படி மறைக்கப்பட்டிருக்கு, அப்போ எவ்வளவு, அதாவது உண்மைகளை மௌனமாக்கிட்டு நிறைய வேற ஏதாவது விஷயங்களை பேச வச்சுக்கிட்டே இருப்போம். அதுதான் அதிகாரத்தின் செயல்பாடு. வெற்றி பெற்ற அதிகாரம் என்பது என்ன செய்யுதுன்னா, உண்மையாக்கிறவங்களும் சரி இப்போ அமைதியாக இருங்க, இப்போ அதிகமாக பேசாதீங்க, சரி நீங்கள் ஏதாவது வேற எதனா பேசிட்டே இருங்க. இப்போ உண்மை, இந்தியாவின் உண்மையான சிக்கல் என்ன, என்ன பிரச்சனை, அதை மீடியாக்கள் பேசவே கூடாது, வேற ஏதாவது பேசிக்கிட்டே இருப்பாங்க, வேற விவாதங்கள் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கும். இப்போ நம்ம சமகால வரலாற்றையே பார்த்தாவே தெரியும், பேச வேண்டிய விஷயத்தை விட்டுட்டுவாங்க, வேற என்ன பேசிட்டு இருப்பாங்க. அப்படி வரலாறுகள் நிறைய நமக்கு மறக்கப்பட்டிருக்கின்றன. அது அந்த அவைகளெல்லாம் அந்த மறைந்து போனாலும் அந்த ஊர் பெயர்கள் இதெல்லாம் அந்த வரலாறுகளை மீண்டும் எடுத்து சொல்லுகின்றன அப்படின்றத அங்கே சொல்கிறார். அடுத்து ஆதவன் வந்திருக்கிறா நினைத்தில, அதாவது நம்ம ரொம்ப அருமையான கட்டுரை இந்த நம்ம படித்தேன். அதாவது மற்ற எல்லா கட்டுரைகள் எல்லா கட்டுரையாளர்களுமே நமக்கு பிள்ளைகள் மாதிரி தான், எல்லாருமே வாழ்த்துறோம். ஆனாலும் இந்த ஆதவன் ரொம்ப அழகாக பிள்ளையாரும் புத்தரும் ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறார். அது ரொம்ப அருமையாக எழுதியிருக்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, நமக்கு அந்த ஆற்றங்கரை பிள்ளையார, நமக்கு ஆற்றங்கரை பிள்ளையார் புதுமைப்பித்தன் எழுதிய ஒரு சிறிய கதை, 30 நாளில் எழுதுகிறார். அது ஒரு சிறிய கதை தான், ஆனால் இந்திய நாட்டினுடைய வரலாற்றையே ஒரு கதையாக சுருக்கி அழகாக கொடுக்கிறார். அதை அப்படியே ஒரு பக்கம் வச்சுக்கிறார். இன்னொரு பக்கத்தில் இந்திர தேச சரித்திரம் என்ற நூலில் அயோத்தியஸ் பண்டிதர் இந்தியாவின் வரலாற்றை எப்படி சொல்றார் என்பதை எடுத்துக்கிறார். இது ரெண்டுத்தையும் ஒப்பிட்டு ஒரு கதை எவ்வாறு இங்கே நமக்கு ப்ரொஜெக்ட் பண்ணப்படுது, உண்மையான வரலாறு எப்படி இருக்கு என்ற அந்த ஒற்றுமை வேற்றுமைகளை விளக்கி மிக நுட்பமாக உள்ளே செல்கிறார். இப்படிதான் ஆய்வுகள், இளைய தலைமுறையினர் ஒரு செய்தியை உள்வாங்கி கொண்டு நம்ம உள்ள போகணும். அப்படி உள்ள போகும்போது நீங்க தரவுகளை மிகச்சரியாக எடுக்கணும். இப்போ உஹுவேர் சுத்ரஸ்னு டாக்டர் அம்பேத்கர் ஒரு நூல் எழுதியிருக்கிறார், அதுக்கு சிறிய ஒரு குறிப்பு அந்த பைஜாவம்பானன் அப்படின்ற ஒரு மன்னனை பற்றி ஒரு சின்ன குறிப்பு மகாபாரதத்தில் கிடைக்குது. அந்த சிறிய குறிப்பை வைத்து கொண்டு மிக விரிவாக போறார். அப்ப தரவுகள் என்பது பெருசா வண்டி வண்டியே கிடைக்கணும்னு என்பது அல்ல. ஒரு சிறிய குறிப்பு கிடைத்தாலும் அதை நாம் எவ்வாறு அணுகுகிறோம், எவ்வாறு பார்க்கிறோம், அதை எவ்வாறு நாம் விளக்குகிறோம் என்பது மிக முக்கியமானது. அப்படி இந்த கண்ணோட்டத்தில் அணுகி மிக நுட்பமாக இந்த கட்டுரையை நடத்துகிறார். அதாவது வரலாற்று சித்திரம், அதாவது இந்த கதையை வாசிக்கும் போது சொல்றாரு, வரலாற்று சித்திரம் யாரை சாதகமாக பார்க்கிறது, யாரை வேற மாதிரி பாதகமாக பார்க்கிறது அப்படின்றது நம்ம அதை பார்க்கணும் அப்படின்னு ரொம்ப அழகாக எழுதுகிறார். அதன் பிறகு நமக்கு மீண்டும் மீண்டும் சொல்லப்பட்டு வருவதால் கதை என்பதையே மறந்து அது உண்மை என்று பலவற்றை புரிந்து கொள்ளுகிறோம். நமது இந்திய மண்ணில் மீண்டும் 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 கதை, இந்த இடத்துல இந்த இதை நான் படிக்கும் பொழுது எனக்கு அப்படியே சார்ல்ஸ் ஆலன் அசோகரை பற்றி எழுதியிருக்கிற மகத்தான நூல், மிகச்சிறந்த நூல். அவர் வந்து பிரிட்டிஷ்காரர், நம்ம ஓரியன்டல் பற்றி, நம்ம இந்திய நாட்டை பற்றி நிறைய நூல்களை எழுதியிருக்கிறார். அந்த சார்ல்ஸ் ஆலன் சொல்லுவார், அசோகர் என்பவர் எவ்வளவு பெரிய மன்னன், எவ்வளவு பெரிய வேலைகளை செஞ்சிருக்கிறான், இவ்வளவு பெரிய மன்னனுடைய வரலாறு எப்படி மறைக்கப்பட்டிருக்கு. ஆனால் கற்பனையான ஒரு கதை, ராமர் கதை, அது எப்போ எந்த அளவுக்கு இந்த மண்ணில் வழங்கப்படுகிறதுன்னு கேட்கிறார். ஆனால் ஆக இங்கே இருக்கிற அந்த வரலாறு அது எப்படிலாம் நமக்கு இருக்கு, கதைகள் எப்படி வரலாறுகளாக மாறுகிறது, உண்மையான வரலாறுகள் எப்படி மறைக்கப்படுகிறது என்பதை ரொம்ப நுட்பமாக எழுதுறாரு. அப்படி
சொல்றாரு. ஒரு இடத்துல பாருங்க, நமக்கு மீண்டும் மீண்டும் சொல்லப்படுவதால் கதை என்பதையே மறந்து உண்மை என்ற நிலையை அடைகிறோம். நம்பிக்கை என்றால் உண்மை என்ற நிலைக்கு நாம் பழகி விடுகிறோம். இவ்வாறு பழகியதற்கு முற்றிலும் வேறான ஒரு கதையை, நம்பிக்கையை யாராவது நமக்கு சொன்னால் அதை பொய் என்று மூர்க்கமாக எதிர்க்கிறோம். இது இது அங்க மட்டுமல்ல, இதை அதாவது நாம திறந்த மனதோடு உண்மைகளை பார்க்கணும். ஒரு இடத்துல பிராமணர்களை பார்த்து அந்த அம்பட்ட சுத்தான் என்று நினைக்கிறேன், அம்பட்ட சுத்தா தான். எனக்கு நிறைய சூத்திரங்கள் தெரியும், நான் படிச்சிருக்கிறேன், என்னை எப்படி நீங்க குறைவா மதிப்பிடுறீங்கன்னு உடனே புத்தர் சொல்றார், ஒரு அரசனுடைய ஆணை மந்திரங்களை ஒரு சாதாரண வேலைக்காரன் மீண்டும் சொல்லுகிறான், அரசனுடைய மந்திரத்தை, அரசனுடைய ஆணையை, அதனால அவன் அரசன் ஆயிட முடியுமா? பழைய காலத்தில் இருந்த யோகிகள் ஞானிகள் அவங்க எப்படி எளிமையான வாழ்க்கையை வாழ்ந்தாங்க, எப்படி பற்றில்லாமல் வாழ்ந்தார்கள், அவர்கள் எப்படி உன்னத வாழ்க்கை வாழ்ந்தாங்க, அதை போல நீங்க வாழறீங்களா? அந்த மந்திரத்தை மீண்டும் சொல்றதுனாலே உனக்கு எப்படி ஞானம் கிடைச்சிடும் கேட்டார். அதே செய்தியை நாம் இன்றைக்கும் பௌத்தர்களுக்கும் பொருத்தி பார்க்கலாம். அதுதான் நமக்கு நாம் அறிவு அப்படி சிந்திக்கணும். புத்தர் சொன்னது, புத்தர் அந்த சூத்திரங்கள் நாம படிச்சிட்டோம்னா நமக்கு ஞானம் வந்துடுமா? நாமும் அதை பொருத்தி பார்க்கணும். போதி தர்மர் அதுதான் கேட்டார். இங்கிருந்து சீனாவுக்கு போனோடனே அங்கே ஒரு பெரிய ஞானி இருப்பார், நாங்கள் பௌத்த சூத்திரங்களை படிக்கிறோம், ஞானத்தை படிக்கிறோன்னே போதி தர்மர் கேட்பார். இதில் எழுத்து என்பது மை, மீதி இருக்கிறது வெற்றிடம், அந்த சுவடிகள், இந்த வெறும் மை உன்னை எப்படியா கரையேற்றும் அப்படின்னு கேட்பார் போதி தர்மர். அவர் என்னையா ஒன்றும் புரியாமல் இவர் பேசுகிறாரு அப்படின்னு, மனம் பண்படணும்ப்பா, நீ வேற விஷயங்கள் இருக்கு அப்படின்னு அவர் சொல்வார். அப்படி நிறைய இந்த செய்திகளை இவர் அழகாக சொல்லுகிறார். சிறுகதையையும் வரலாற்று வரைவையும் ஒப்பிடுவது சரியாக இருக்குமா என்ற கேள்வி நியாயமானது, ஆனால் அக்கேள்விதான் அதற்கான விடையும் என்று கூறி மிக சரியாக செய்திகளை இவர் முன்னெடுத்து செல்லுகிறார். மிக அருமையான கட்டுரை இது. அடுத்ததாக அயத்திதாசர் வரலாற்றை நேர் செய்த வாலறிவன் என்று குருசாமி அவர்கள் ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறார். மிக அழகாக ஷார்ட் அண்ட் கிறிஸ்ப் என்று சொல்லப்படுவதை போல அவரது தனித்துவம், அயத்திதாசருடைய தனித்துவத்தை சொல்லுகிறார். சொல்லப்பட்ட கதைக்கு சொல்லப்படாத விளக்கத்தை தருவதும் அந்த விளக்கம் பௌத்தத்தின் முகமாக இருப்பதும் தான், இப்படி பண்டித அயத்திதாசர் தருகிறார் அப்படின்னு விளக்கிறார். அதுக்கப்புறம் அது இன்னும் பல செய்திகளை சொல்லுகிறார். அதாவது சிவனுக்கு சொல்லப்பட்ட பல மரபார்ந்த விஷயங்கள் எப்படி எல்லாம் ஏற்கனவே புத்தருக்கு சொல்லப்பட்டது என்பதையெல்லாம் அவர் விளக்குகிறார். அயோத்தியஸ் பண்டிதர் விபூதி ஆராய்ச்சி, கபாலீசன் சரித்திர ஆராய்ச்சி, இப்படி பல செய்திகள் எடுக்கிறார். இந்த இடத்தில் நான் ஒரு செய்தியை சொல்ல நினைக்கிறேன். இப்போ கபாலீசன் சரித்திர ஆராய்ச்சி, மயிலாப்பூர் ஒரு காலத்தில் பௌத்தமாக இருந்தது அப்படின்னு அயோத்தியஸ் சொல்லுகிறார். இதற்கு வரலாற்று சான்றுகள் ஏதாவது இருக்கா? நான் அண்மையில் நம்ம தொல்லியல் துறை வெளியிட்ட ஒரு நூலை படிக்கும்பொழுது அதில் சில குறிப்புகள் இருக்கு, மயிலாப்பூர் பற்றிய சில செய்திகளை, அது எவ்வாறு பௌத்த மையமாக இருந்தது என்று சொல்லுகிறார்கள். இப்படி இருக்கின்ற செய்திகளை நாம் இணைத்து பார்ப்பதன் மூலமாகத்தான் அடுத்த கட்டத்திற்கு அதை நகர்த்த முடியும் அப்படின்ற அந்த செய்தியை நான் இங்கே சொல்ல வேண்டும் என்று எண்ணுகிறேன். அந்த கட்டுரை மிக சரியாக இருக்கும். இன்னும் நிறைய பேர் பேச வேண்டியது இருக்கிறதுனால என்னை வாசுகி பாஸ்கர் முதல்ல அழைச்சதுனால சில செய்திகள் அப்படியே நான் சொல்லிட்டு இருக்கேன். அடுத்து அயோத்திதாசரை வாசித்தல், பண்டிதருடைய மொழி வழியே ஒரு வாயில் என்று ராம் என்பவர் மிக நல்ல ஒரு கட்டுரையை எழுதியிருக்கிறார். அதில் ரொம்ப ராம் வந்திருக்கிறான்னு தெரியல, ரொம்ப அசால்ட் என்ற சொல்லை அவர் பயன்படுத்தியிருக்கிறார். அதில் அதுக்கான விளக்கங்களையும் சொல்கிறாரு. அசட்டை என்பது தான் அசால்ட்னு வந்திருக்கு அப்படின்ற செய்திகளை எல்லாம் விளக்கி மொழி என்பதை எவ்வாறெல்லாம் அயத்திதாஸ் பண்டிதர் பயன்படுத்துகிறார் அப்படின்ற அந்த விளக்கங்களை இந்த கட்டுரையில் சொல்லியிருக்கிறார். அடுத்ததாக பெண்களின் நிலை, நம்ம சந்துரு வந்திருக்கிறான்னு தெரியல, சந்துரு தான் இதை பற்றி ஏற்கனவே சொன்னார் நம்மக்கிட்ட. தமிழன் பத்திரிகையிலையும் ஆதிவேதத்திலையும் பெண்களை பற்றி அயத்திதாஸ் பண்டிதர் எழுதியிருப்பது மிகவும் ஆச்சரியப்படத்தக்கதாக இருக்கிறது. தமிழன் பத்திரிகையில் அயத்திதாஸ் பண்டிதர் ரொம்ப ப்ராக்ரெசிவாக இருக்கிறாரு, ஆனால் ஆதிவேதம் புத்தகத்துக்குள்ளே அவரை படிக்கும் பொழுது அவ கொஞ்சம் அந்த பழமை சார்ந்த அச்சமடம் நாணம் அப்படின்ற மாதிரி, அந்த பெண்மை என்பதை பேதமை அப்படின்லாம் ஐயா எழுதியிருக்கிறாரு, இது வந்து ரொம்ப முரண்பாடாக இருக்குன்ற அந்த செய்தியை புஷ்கரணி துர்கா அவர்கள் ரொம்ப சரியாக எழுதுகிறார்கள். கட்டுரை வந்து ரொம்ப தெளிவாக இருக்குது. இப்போ கட்டுரைகள், சில கட்டுரைகள் இப்படி தான் எழுதணும்.
கட்டுரைகள், சில கட்டுரைகள் வந்து நிறைய செய்திகள் கொடுப்பாங்க, தெளிவு இல்லாமல் இருக்கும், ரொம்ப அழகாக சொல்கிறாங்க. பல்வேறு விஷயங்கள் குறித்து அதாவது ஆதிவேதத்திலும் கட்டுரைகளிலும் ஆதிவேதத்திலும் இருக்கின்ற முரண்பட்ட தகவல்களை எடுத்து இந்த கட்டுரைகளை நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் இப்படிப்பட்ட இந்த முரண்பாடான நிலை இருக்குது அப்படின்னு அம்மா கீதா அவர்களே தேரிக்காதை நூல் நம்ம சென்னை பல்கலைக்கழகத்தில் வெளியிடும் பொழுது, மங்கையம்மாவினுடைய நூல் வெளியிடும் பொழுது அப்பயே இந்த கருத்தை வச்சாங்க. இந்த இடத்துல நான் சில செய்திகளை சொல்லணும்னு நினைக்கிறேன். இந்த முரண்பாடான நிலை அயோத்திதாச பண்டிதருக்கு மட்டுமல்ல, பாரதியாரிடமும் பார்க்கலாம். அவருடைய கவிதையில் இருக்கிற அதே முகத்தை உரைநடையில் நீங்கள் பார்க்க முடியுமா என்பது நீங்கள் பார்க்கணும். அன்பிற்கினிய பேராசிரியர் கல்யாணராமன் ஐயா அங்கே வந்திருக்காங்க. அவரோடு நாங்கள் இப்போ நந்தரங்களூரில் 15-20 ஆண்டுகள் நாங்கள் ஒன்றாக பணியாற்றியவங்க, நிறைய கருத்தியல் விவாதங்கள்லாம் பேசுவோம். ஆனால் எங்களுடைய கருத்துக்கள் நாங்கள் சரியாக இருப்போம், ஆனால் நட்பு ஒருபோதும் பாதிக்காது அப்படின்னு நாங்கள் பேசுவோம். ஆக அது இந்த இடத்துல நான் சொல்கிறது முக்கியம். இப்போ காந்தியடிகளை பற்றி டாக்டர் அம்பேத்கர் சொல்கிறார், இவர் குஜராத்தி பத்திரிகையில் எழுதுகின்ற செய்தி வேற மாதிரி இருக்கு, ஆங்கிலத்தில் எழுதுறது வேற மாதிரி இருக்குன்றார். தமானந்த கோசாம்பி ஒரு செய்தியை சிங்காரவேலரை பற்றி சொல்றார், அது ரெண்டு வேற வேற மாதிரி இருக்கு. சிங்காரவேலர் ஐயோ பற்றி எல்லா செய்தியும் நம்ம சொல்ல முடியாது, அது சில இதுவும் மட்டும் சொல்றேன். தந்தை பெரியாரை பற்றி அவரை இந்த சில இதழ்கள் இப்படி சொல்லியிருக்காரு, ஒடுக்கப்பட்ட மக்களை இப்படி பேசியிருக்கிறாரு. ஆனால் அப்போ இந்த முரண்பாடுகள் பல மனிதர்களுக்குள்ளும் உண்டு, ஆனால் இந்த முரண்பாடுகளே அவர்களா, இந்த முரண்பாடுகளை கடந்த அவருடைய அந்த அந்த அவருடைய அந்த சரி என்ன, நிறை என்ன, அந்த மிக்க கொள்ளல் என்ற அந்த தன்மையில தான் நம்ம பார்க்கணும். அப்படிதான் நம்ம அயோத்திதாசரையும் பார்க்கணும். இப்ப அப்படி சொல்றதுனால அயோத்திதாசரை பாதுகாக்கிறோம் அப்படின்னு நினைக்க வேண்டாம். யாருமே இல்லாமல் தானாக அவரது சிந்தனையினால் அவர் இருக்கிறார். எந்த பின்புலமோ, கட்சி பின்புலமோ, வேற எந்த பின்புலமோ அவரை தூக்கி நிறுத்தலை. ஒரு மன்னன் புத்தர்கிட்ட கேட்குறானா, பேரும் புகழ் இந்த உலகத்தில் இருக்கணும், என்ன செய்யணும், சீலத்தை கடைப்பிடி போதும்ன்றார். அவருக்காக அவர் பெரிய கல் சிலை வச்சுக்கிட்டா கூட அது நிற்குமா, பாகுபலியில் இறுதி காட்சியில் விழுந்துற மாதிரி அது விழுந்து போகும். ஆக அவர் அந்த அளவுக்கு இருந்ததுனால நிற்குது. அதனால் அவரை சார் இவர் அப்படி எழுதியிருக்காரு அப்படி எழுதியிருக்காரு, அதனால் அயோத்திதாசரை பார்க்கக்கூடாது என்பது அல்ல. நாம ஒரு மனிதன் ஒரு வேலையை செய்யும் பொழுது எதற்காக இப்போ பெண்ணடிமைத்தனத்தை அவர் தூக்கி பிடிக்கணும் என்ற எந்த என்ன ஆதாரம் இருக்கு, எதுக்காக அவர் தூக்கி பிடிக்கணும்? ஏனென்றால் இந்திய சமூகத்தில் பெண்ணடிமை என்பது, உலகளாவிய பெண்ணடிமைத்தனம் என்பது வேறு, இந்திய நாட்டில் பெண்ணடிமைத்தனம் என்பது ஜாதியத்தோடு பின்னி பிணைக்கப்பட்டது. இங்கு ஜாதிய கட்டுமானம் இருக்க வேண்டும் என்றால் பெண்ணடிமைத்தனம் இருக்கணும். ஏன் ஆணவ கொலை வருது? ஏன் இங்கே இன்னும் பல பிரச்சனைகள், பெண்கள் நீ இதை தான் சாப்பிடணும், இதை தான் உடுத்தணும், இதை தான் செய்யணும் அப்படி ஏன் சொல்கிறாங்க? பெண்ணடிமைத்தனத்திற்கும் இங்கே ஜாதிய கட்டமைப்புக்கும் நெருங்கிய பிணைப்பு உண்டு. அப்படி இருக்கும்பொழுது இந்த ஜாதிய கட்டுமானம் தகர வேண்டும், சாதிய பேதங்கள் ஒழிய வேண்டும், சமத்துவ சமூகம் வர வேண்டும் நினைச்ச அயோத்திதாசர் பெண்ணடிமைத்தனத்தை ஏன் பேச போகிறாரு? இன்னும் நம்ம வேற மாதிரி கட்டுரையாளர் ரொம்ப அழகாக எழுதி அவங்களே சொல்லிடுறாங்க, இது வந்து ஒரு ரிலிஜியஸ் டெக்ஸ்டாக உருவாக்குறார் ஆதிவேதத்தை. எனவே அந்த ஒரு பழைய கால அந்த செய்திகள், அது புத்தர் காலத்தில் சொல்லப்பட்ட செய்திகள், எனவே அந்த பின்புலத்தோடு அந்த செய்திகளை அவர் எழுதுகிறார். ஆனால் அவர் பத்திரிகையாளராக இருக்கும்பொழுது அதில் சுதந்திரமாக எழுதுகிறார், பெண்களுக்கு என்னென்ன விஷயங்கள் வேணும் அப்படின்னு. ஆக அதுக்காக அதெல்லாம் நம்ம ஏற்றுக்கொள்கிறோம் என்பதல்ல. எல்லாவற்றையும் கலாம சுத்தத்தில் புத்தர் சொல்வதை நாம் மீண்டும் புரிந்து கொள்ள வேண்டும். யார் சொன்னாலும், அது புத்தரே சொல்லி இருந்தாலும், நம்ம அது சிந்திச்சு சரியா இருந்தால் ஏற்றுக்க போகிறோம், இல்லை என்றால் நம்ம தூக்கி போட்டுறோம். அப்படி அயோத்திதாஸ் பண்டிதருடைய அந்த பெண்ணியம் பற்றிய சில முரண்பாடான தகவல்களை அவர் அந்த கால மரபின் அடிப்படையில் பார்த்தார். இதை டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் இந்து பெண்ணின் எழுச்சியும் வீழ்ச்சியும் நூலில் மிக சரியாக அந்த கட்டுரையில் விளக்குவார். அனந்தர் வந்து பெண்கள் பிக்குவாக மாறுவதற்கான வாய்ப்பை கேட்டபொழுது புத்தர் மறுதளித்தார், 3 தடவை மறுக்கிறார். அப்படி மறுத்தது பெண்களுக்கு ஞானம் இல்லைன்னு அவர் புத்தர் சொல்லலை, நினைக்கல, நடைமுறை சிக்கல்களை பார்த்து புத்தர் அமைதி காத்தார்னு சொல்றார். அப்படி அயோத்திதாஸ் பண்டிதர் பெண்களை பற்றிய சில செய்திகளை அப்படி எழுதியிருந்தால் அது அந்த பழைய கால நடைமுறையே அவர் அந்த ஒரு டெக்ஸ்ட்ல கொடுப்பதினால் இருந்திருக்கலாம் என்று அந்த கண்ணோட்டத்தில் பார்க்கணும். இதுக்காக நம்ம அயோத்திதாசர் பின்னாடி நாம் மறைவதோ அல்லது நாம் அவரை தூக்கி பிடிப்பதோ என்பது புரிஞ்சு கொள்ளக்கூடாது. அவர் எதற்காக அந்த அந்த புரிதலோடு நாம் பார்க்க வேண்டும் என்று நான் இங்கே கூறுகிறேன். அடுத்ததாக பௌத்த அரசனே முருகன்
அப்படின்னு பொய்யாமொழி முருகன் அவர்கள் மிக அருமையான ஒரு கட்டுரை. அந்த முருகனுக்கும் ஏன்னா ஐதோஸ் பண்டிதரே எழுதியிருக்கார் முருக கடவுள் அந்த வரலாறு அப்படின்னு எழுதுறார். அவர் தென்னிந்திய பௌத்த சாட்சியக்காரர் என்று ஔவையாரையும் சொல்கிறார், முருகனையும் சொல்லுகிறார். நான் இலங்கைக்கு போயிட்டு வந்தபோது அங்கே நிறைய பௌத்த கோயில்களில் கதிர காமா ஒரு நான்கு திசைகளுக்கும் புத்தருக்கு பாதுகாப்பாக பல ஒரு இடத்தில் கண்ணகி தெய்யோ பத்தினி தெய்யோ என்று கண்ணகியையும், இன்னொரு பக்கத்தில் அந்த அந்த கதிரகாமா என்று முருகக் கடவுளையும் இப்படிலாம் அந்த ஒரு காப்பு கடவுளாக அங்கே வச்சிருக்கிறாங்க. அது அந்த மண்ணினுடைய ஒரு கலாச்சாரத்தில் அப்படி இருக்கு, நம்ம அப்படி பார்க்குறோம். அப்படி இது பௌத்தத்தோடு நிறைய இணைந்திருக்கிறது என்பதை இன்றைக்கு பௌத்த நாடுகளிலும் பார்க்குறோம். இன்னும் பல ஆசிய நாடுகளிலும் கிழக்கு ஆசிய நாடுகளிலும் பௌத்தத்தோடு இந்த முருகன் என்ற கலாச்சாரம் இணைந்திருக்கிறது. இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் விரும்புகிறோமோ விரும்பவில்லையோ, சமஸ்கிருதம், பாலி, தமிழ் இந்த மூன்று மொழிகளிலும் இந்தியாவின் எல்லா ஞானமும் இருக்குது. இந்த மூன்று மொழிகளிலும் எந்த பேதங்களும் பார்க்காம நம்ம படிக்கணும். இந்த மூன்று மொழிகளின் மூலமாக நமக்கு ஆசிய நாடுகள் முழுக்க நம்ம பௌத்தமும் தமிழும் போய் சென்று சேர்ந்ததினால் நம்முடைய பண்பாடுகள் அங்கேயும் போய் சேர்ந்திருக்கு. இதை இப்படியெல்லாம் இதை நாம் பார்க்க வேண்டும். அடுத்து இறுதி கட்டுரைக்கு வந்துட்டேன். அந்த அதுக்குள்ள அயோத்திதாசர் குறிப்பிடும் பிங்களை நிகண்டு என்று கட்டுரையை பாலராஜ் அவர்கள் எழுதியிருக்கிறார். ஏற்கனவே அந்த தமிழ் சமஸ்கிருத நிகண்டுகள் உருவாக்கம் பற்றி அருமையான நூலை எழுதியிருக்கிறார். அவரை ஏற்கனவே சந்திச்சு பேசியிருக்கோம். அவர் இந்த தலைப்பை மட்டும் அயோத்திதாசர் குறிப்பிடும் பிங்களை நிகண்டு அப்படின்னு சொல்லிட்டு உள்ள சூடாமணி நிகண்டதான் அயோத்திதாசர் பிண்களை நிகண்டுன்னு பயன்படுத்துறார் என்று விளக்குகிறார். இதையே நம்ம தலைப்பிலேயே கூட கொடுத்துடலாம். அயோத்திதாசர் குறிப்பிடும் பிண்களை நிகண்டு சூடாமணி நிகண்டே அப்படின்னு கொடுத்துட்டோம்னா செய்தி நமக்கு சீக்கிரமா போய் சேர்ந்துடும். அந்த அளவுக்கு அதை ரொம்ப நுட்பமாக அந்த கட்டுரையை எழுதியிருக்கிறார். இவ்வாறு நிறைய அது 20ஆம் நூற்றாண்டு தொடக்க காலத்தில் சென்னை பல்கலைக்கழகம் செயல்பட்ட முறை, தமிழ்ச் சங்கங்கள் உருவான காலகட்டம் முழுமையாக அயோத்திதாஸ் பண்டிதர் எப்படி வந்து அவர் ஒரு தமிழ் மறுமலர்ச்சிக்கும் பௌத்த மறுமலர்ச்சிக்கும் அடிப்படையில் இருந்தார் என்பதை இந்த எல்லா கட்டுரைகளுமே மிக நுட்பமாக இதில் சொல்லியிருக்காங்க. நான் இந்த உரையினுடைய தொடக்கத்தில் சொன்னதைப் போல இது 6வது தலைமுறையாக பௌத்தத்தின் அடிப்படையில் பண்டித அயோத்திதாசருடைய சிந்தனை அடிப்படையில் புதியதொரு எழுத்து முறையை ஆய்வியல் அணுகுமுறையை உள்வாங்கிக் கொண்ட அற்புதமான இளைய தலைமுறை உருவாகி இருக்கிறார்கள். இது இன்னும் வளர்த்தெடுக்கப்பட வேண்டும். இது இந்த பண்பாட்டு களத்தில் மட்டுமல்ல, மார்க்சிஸ்ட் சொல்வார், நாங்கள் எந்த அளவுக்கு மார்க்சியர்களோ அந்த அளவுக்கு சீனர்கள் என்று சொல்வார். அதே போல அக்ரா குரோசோவா ஜப்பானிய திரைப்பட இயக்குநர்னு சொல்வார், நாங்கள் எந்த அளவுக்கு ஜப்பானியரோ அந்த அளவுக்கு நாங்கள் பௌத்தர்களும் என்று சொல்வார் அக்ரா குரோசோவா. ஆக அந்த அடிப்படையில் நாம் இந்த மண்ணினுடைய பண்பாடு சார்ந்த செய்திகளுக்கு அதிகமாக ஆக்கமும் ஊக்கமும் தருகின்ற அதே நேரத்தில் அயோத்திதாச பண்டிதருடைய அரசியல், அயோத்திதாஸ் பண்டிதருடைய பொருளாதார சிந்தனைகள், அயோத்திதாஸ் பண்டிதருடைய சமூக செய்திகள், இந்த சமூக மாற்றத்திற்கு அவர் தந்திருக்கிற சிந்தனைகள் இவைகள் எல்லாம் ஆழமானவை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். தலித்திய எழுச்சி என்பது பௌத்தம் என்ற மிகப்பெரிய ஒரு உலகளாவிய பண்பாட்டோடு ஒரு சமத்துவ சிந்தனையோடு சென்று சேர்வதில், அது அனைவருக்குமான ஒரு வாழ்வியலை கட்டியமைப்பதில், ஒரு நவீன வாழ்க்கை முறையை உருவாக்குவதில் தான் நிறைவு பெறுகிறது என்று கூறி, ஏனென்றால் என்ன நமது நாட்டில் இந்திய நாட்டில் ஊருக்கும் சேரிக்குமான தூரம் என்பது குறைவுதான், ஆனால் சிந்தனை அடிப்படையில் நாம் 1000 மைல்களை தூரத்தால் விலகி இருக்கிறோம். இந்த தூரங்களை குறைப்பதற்கு அயோத்திதாஸ் பண்டிதர் போன்ற மகத்தான சிந்தனையாளர்கள் மிகவும் தேவைப்படுகிறார்கள். அதை நன்கு உள்வாங்கிக் கொண்டு நாம் அதை படிப்பதன் மூலமாக, மீண்டும் மீண்டும் எழுதுவதன் மூலமாக நிறைய வேலைகளை செய்ய முடியும் என்று கூறி இந்த நூலை தொகுத்திருக்கிற அன்பிற்கினிய ஸ்டாலின் ராஜாங்கம் அவர்களுக்கும், சிறப்பாக பல்வேறு தமிழ் சமூகத்தில் இப்போ அண்மை காலத்தில் பண்பாட்டு களத்திலும் அறிவு களத்திலும் பல்வேறு புதிய அலைகளை உருவாக்குவதில் நீலம் அமைப்பு மிகச்சிறந்த பணிகளை செய்து வருகிறது அன்பிற்கினிய இயக்குனர் ரஞ்சித் அவர்களுக்கும், வாசுகி பாஸ்கர் உள்ளிட்ட இந்த பொறுப்பாளர்களுக்கும், இதை மென்மேலும் முன்னெடுத்து செல்ல வேண்டும், அறிவு சார்ந்த பொது உடைமை இயக்கமோ திராவிட இயக்கமோ தலித்திய இயக்கமோ பௌத்த இயக்கமோ அனைவரும் ஒன்று சேர்ந்து இன்னும் முன்னே நகர்த்த வேண்டிய கடமை இருக்கிறது, உங்களோடு அனைவரும் இணைந்து செயல்படுவார்கள் என்பதையும் கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.